எக்ஸலண்ட். முதல் மொத்தம் அஞ்சு பாயிண்ட் வந்து நம்ம பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். அதில் முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, த மட் பாட் பிரின்சிபல். இது ரொம்ப சிம்பிள் ஒரு கான்செப்ட் தான், மண்பானை தத்துவம். ஆக்சுவலாக நம்ம ரொம்ப அதிகமாக நம்ம உபயோகப்பட போகிறது, இல்லை நம்ம தெரிஞ்சிக்க போகிறது எது அப்படின்னா, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், பட்ஜெட்டிங், இந்த மாதிரியான விஷயங்களை தான் ஆக்சுவலாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். பட் இது ஒரு சிம்பிளான ஒரு டெக்னிக்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதை நீங்கள் முழுமையாக உணர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா மற்ற எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும். சரி, இது என்ன இந்த தத்துவம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம பிறக்கும் போதே ஒவ்வொருத்தரும் ஒரு மண்பானையோட பிறக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. நீங்கள் ஏர்ன் பண்ணுற ஒவ்வொரு பைசாவும் அது நீங்கள் அந்த மண்பானையில் ஊற்றக்கூடிய தண்ணி அப்படின்னு நினச்சிக்கோங்க. இந்த மண்பானையில் ஒரே ஒரு வாய் தான் இருக்குது, அது வழியாக ஊற்றுறோம், வேணுங்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து குடிச்சிக்கிறோம். இந்த மாதிரி கடைசி வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய முடிவு வரைக்கும் அந்த மண்பானையை பத்திரமாக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும், வேணுங்கிறப்ப தண்ணி கிடைக்கும். அப்படி இல்லாமல் அந்த மண்பானையில் சின்ன சின்னதாக ஓட்டை போட்டுக்கிட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்னாகும் அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாகவே ஆகிடும். இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், எல்லா சிட்டிலேயும், இல்லை நீங்கள் எங்கே வேணாலும் பாருங்கள், வயசானவங்க யாராவது ஒருத்தர் ரோட்டில் போயிட்டே இருப்பாங்க. அவங்களாம் என்ன சம்பாதிக்கவே இல்லையா, அவங்களாம் சேமித்து வைக்கவே இல்லையா, என்ன மிஸ்டேக் பண்ணாங்க, ஏன் ரோடு ரோடாக வந்து ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க. நமக்கும் அந்த நிலைமை வரக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அப்போ இந்த தத்துவத்தை நம்ம புரிஞ்சிக்கணும். இந்த தத்துவத்தை புரிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய கடைசி காலத்தை, இல்லை இப்போ வாழ்கிற காலத்தை ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் நம்ம வாழ முடியும். முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த மண்பானையில் ஓட்டை போடக்கூடாது, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓட்டை விழுவாமல் பார்த்துக்கணும் கடைசி வரைக்கும். ஆனால் இந்த ஓட்டை போடுறது யார் தெரியுங்களா, மேக்சிமம் ப்ராப்ளம் யார் யாரால் வரும் தெரியுங்களா, யாரோ வெளியே இருந்து வந்து ஒருத்தர் ஓட்டை போட்டுருவார்னு நினச்சிக்காதீங்க. 90%, இல்லை 95% பார்த்தீங்க அப்படின்னா நம்மளே ஓட்டை போட்டுக்கும், வேறு யாரும் நம்மளை வந்து நம்மளுடைய லைஃப்பை அழிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, நம்மளே அழிச்சுக்குவோம். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, நான் இப்போ வந்து ஒரு சில காரணங்களை சொல்கிறேன். இதை வச்சு நீங்கள் சிந்திச்சிங்க அப்படின்னா உங்களுக்கே நம்ம என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆமாம் இதெல்லாம் மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கே புரியும். முதல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேஷ் ஓரியன்ட் அப்ரோச். என்ன அப்படின்னா, நம்மளுடைய இந்தியர்களுடைய வாழ்க்கை முறையே எப்படின்னா, கையில் காசு இருந்ததுன்னா செலவு பண்ணிவிடுவோம். அது ஏன் காசா, இல்லை கடன் வாங்கி வேறு பர்பஸ்க்காக வச்சுருக்கேன்னா, இல்லை கடன் வாங்கினதுக்கு திருப்பி கொடுக்கறதுக்காக வச்சுருந்தேன்னா, இதெல்லாம் கணக்கு கிடையாதுங்க. எனக்கு இன்றைக்கி ஒரு விஷயம் வாங்கணும், எனக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு தோணுனுச்சுன்னா, அது ஏன் காசே இல்லைனாலும் சரி நான் என்ன பண்ணுவேன், காசு கொடுத்து செலவு பண்ணிவிடுவேன். என்னென்ன அப்புறமா பார்த்துக்கலாம், இப்போ செலவு பண்ணலாம், அப்புறமா எப்படியாவது சமாளிச்சிக்கலாம். இந்த கான்செப்டில் நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம ஒரு பெரிய பானையில் வந்து பெரிய ஓட்டை போட்டோன்னு அர்த்தம். இது ஒரே ஒரு பிஹேவியர், இந்த பிஹேவியரை மாற்றிக்கிட்டாவே நம்ம ரொம்ப சேஃப் ஆகிடுவோம். மற்ற விஷயங்கள் கூட ரொம்ப ரொம்ப நம்மளை வந்து தாக்குதல் வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த கேஷ் ஓரியன்ட் அப்ரோச், என்கிட்ட கேஷ் இருக்குது நான் செலவு பண்ணுறேன், 500 இருக்குது நான் வேறு செலவுக்காக வச்சுருந்தேன், மறந்து போய் இதுக்கு செலவு பண்ணிட்டேன், இப்போ அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு இல்லை, யாராவது கடன் கொடுப்பாங்களா, இப்படி நம்ம சுற்றிக்கிட்டே இருப்போம். அப்போ என்னாகும், மேலும் 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 நமக்கு அந்த பானையில் ஊற்றுற தண்ணி அங்கே சேவிங்ஸ் இருக்கிறது இல்லை, அது வறண்டே இருக்குது, ஏன்னா எவ்வளோ ஊற்றுனாலும் போயிட்டே இருக்கு. இந்த கேஷ் ஓரியன்ட் அப்ரோச்சை நான் எப்படி சார் மாற்றணும், அதுக்கு தான் நம்ம சொன்னோம் பட்ஜெட் வகுத்தல் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. பட்ஜெட் பண்ணிவிட்டு அந்த பட்ஜெட்டை ஃபாலோ பண்ணி நீங்கள் வாழ்க்கையை நடத்திங்கனாவே கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம். உயிரே போனாலும் சரி, இந்த பட்ஜெட் எனக்கு வந்து என் காசு இல்லை, இது நான் வேறவங்களுக்காக வச்சுருக்கேன், இதை செலவு பண்ணுறதுக்கு எனக்கு உரிமை இல்லை அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து அதை வாழ்க்கையாக மாறுற வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த விஷயத்தை நம்ம கேர்ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். ரெண்டாவது, ஏர்னிங் குட் நேம். நம்ம என்ன பண்ணுறோம்,
நம்ம கூட இருக்கிறவங்களாம் நல்ல சொக்காயாக போட்டுருக்காண்டா, இந்த சொக்கா பார் சூப்பராக இருக்குது, நீ வச்சுருக்கிற வண்டி பார் அற்புதமாக இருக்குது, நீ கார் பார் சூப்பராக இருக்குது, அவன் சொந்த வீட்டில் இருக்கான், இந்த மாதிரி நம்மளை யாராவது உசு பேத்தணுங்கிறதுக்காகவே நம்ம காலம் ஃபுல்லாக உழைக்கணும். ஒரு அற்புதமான ஒரு 50 லட்சரூபா கொடுத்து ஒரு வீடு வாங்கினார் சார். என்ன அவர் மைண்டில் என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம மைண்டில் நார்மலாகவே வந்து ஆக்குப்பை பண்ணிக்கும், சே இப்படி வாழ்க்கை வாழ்ந்தால் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் மிரண்டு போவாங்கல்ல அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளை ட்ரைவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்மளுடைய நண்பர்களோ யாரோ மிரண்டு போகிறது டெய்லி வந்து பார்த்து பார்த்து மிரண்டு போவாங்களா, டெய்லி வந்து பாராட்டிக்கிட்டே இருப்பாங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. கிடையவே கிடையாது. நான் வந்து என்னுடைய வருமானம் 50,000, நான் 50 லட்சத்துக்கு வந்து நான் லோன் போட்டு வீடு வாங்கிட்டேன். ஒரு முறை கூட்டிகிட்டு வந்து இது என் வீடு, ஆக்சுவலாக எப்போ லோன் முடியுதோ அது வரைக்கும் நம்ம வீடு கிடையாது. ஆனால் என்ன சொல்கிறோம், லோனை போட்டு வாங்கிட்டு இது என் வீடுங்கிறோம், லோனை போட்டு காரை வாங்கிட்டு இது என் காருங்கிறோம், லோனை போட்டு வாங்கிட்டு இது டூ வீலருங்கிறோம், அப்படி இப்போ பயங்கரமாக பறக்கிறோம். ஆனால் எப்போ லோனை முடிக்கிறோமோ அது வரைக்கும் அது என்னுடைய இது இல்லைன்னு நீங்கள் நினைக்கணும். அப்படி இல்லாமல் கடனை வாங்கி வாங்கிறது எல்லாமே மற்றவங்கள்லாம் மிரண்டு போகணும், நம்ம ஒரு நல்ல பேர், நம்ம நல்ல வாழ்க்கையை வாழ்கிறோன்னு சொல்லி மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு நம்ம எப்போ நினச்சாலும் நம்ம பானையில் நம்ம ஓட்டை போடுறோன்னு அர்த்தம். அடுத்தது பார்த்திங்கன்னா டெம்பரரி ஹாப்பினஸ். ஆஹா, இந்த மொபைல் இருந்ததுன்னா ஃபேஸ்புக் இருக்கும், வாட்ஸ்அப் இருக்கும், இதுலேயே போய் லாக் ஆகிடுது. இல்லை இன்றைக்கி வந்து இந்த மாதிரி செலவு பண்ணலாம், அந்த மாதிரி செலவு பண்ணலாம், ஹாப்பியாக இருக்கும். அந்த ஹாப்பியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டெம்பரரி. இன்றைக்கி போய் வந்து நம்ம வந்து லிக்கர் வந்து ட்ரிங்கிங் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம், அது ஒரு டெம்பரரி, பட் உங்கள் கூடயே வராது. ஆனால் அதுக்காக நம்ம செலவு பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னம்னா என்னாகும், நிச்சயமாக இன்னொரு ஓட்டை போட்ட மாதிரி தான். அப்போ என்ன பண்ணும், இந்த மாதிரி டெம்பரரியாக ஒரு மைண்டு சொல்லுது இதெல்லாம் பண்ணு அப்படின்னு, நீங்கள் அதை திருப்பி கேள்வி கேளுங்க, இதுக்கப்புறம் என்ன, இதுக்கப்புறம் என்ன. ஓகே, சாயந்தரம் போய் குடித்தா காலையில் வரைக்கும் சந்தோஷம், ஓகே நாளைக்கு காலையில் சந்தோஷம் போயிடுமே, அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்க 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 உங்கள் மைண்ட் ஆஃப் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு மோசமான பிஹேவியர் என்ன அப்படின்னா, எதையுமே ரெக்கார்ட் பண்ணுறதில்ல. ஆடா ஏதோ எப்போவாவது ஒரு முறை பர்ச்சேஸ் பண்ணுறோம், அதெல்லாம் போய் ரெக்கார்ட் பண்ணுமா? ஒரு சர்வீஸ் சர்டிஃபிகேட் இருக்கும், வாரண்டி சர்டிஃபிகேட் இருக்கும், அதை ஒரு இடத்துல பத்திரமா ஃபைல் பண்ண மாட்டோம். ஆனால் 2 வருஷம் கழித்து அதை தொலைகிட்டிருப்போம், தேடுற நேரம் விரையும், அது இல்லைன்னா அதிகமான காசும்பான், அந்த டைமில் அது கிடைக்காது. அப்போ இந்த மாதிரி தேடுதல் பார்த்திங்கன்னா நமக்குள்ளார நிறைய இருக்கும். நம்ம ஒரு விஷயத்தை வைக்கும் போதே இது எப்போவாக இருந்தாலும் எடுக்கணும்னா நான் இங்கே தான் வைக்கணும் அப்படின்னு அதுக்கு ஒரு இடத்த க்ரியேட் பண்ணி அதை ஒரு சேவிங் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுறோம்னா எல்லாத்தையுமே அசால்ட்டாக தூக்கி போட்டுவோம், அதுக்கப்புறம் அதை தேடிட்டு உக்காந்துட்ருப்போம். பார்த்திங்கன்னா பிரிட்டிஷில் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்காரங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, லைப்ரரியனுடைய ரொம்ப பழைய புத்தகத்தெல்லாம் நீ ஸ்கேன் பண்ணி கம்ப்யூட்டரில் ஏற்றிட்டுருக்கான். ஏன், என்றைக்கு வேணுனாலும் உடனே சர்ச் பண்ணி அதை எடுக்கிற மாதிரி இருக்கணும், இந்த புக்கெலாம் அழிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை யாரோ ஒருத்தர் தேடுவார். பட் இருந்தாலும் அது என்ன பண்ணுறாரு, ப்ரிசர்வ் பண்ணுறாரு. நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா, சூட்டபிளான டூல் யூஸ் பண்ணி நம்மளுடைய செலவுகளை, முக்கியமான டாக்குமெண்ட்ஸை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரணும், பாதுகாப்பாக ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த நம்மக்கிட்ட இருக்கிற மண்பானையை நம்ம ஓட்டை போடாமல் பாதுகாக்கலாம். இதெல்லாம் என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். உங்களுக்கே உங்கள் மைண்டு ஒரு விஷயம் சொல்லணும், இதை பண்ணுன்னு சொல்லணும், இன்னொரு டைம் இதை ஏன்பா நீ பண்ண, இது பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு உங்கள்கிட்டயே கேள்வி கேட்கும். இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போதெல்லாம் ஓ இதெல்லாம் நம்மளுடைய மிஸ்டேக். ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு முறை மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை சரி பண்ணிக்கலாம். ஆனால் திரும்ப திரும்ப நம்ம மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு பேர் என்னென்னா முட்டாள்னு பேரும். அப்போது ஒரு முறை மிஸ்டேக்னு நம்ம மைண்டே நமக்கு சொல்லும்போது ரொம்ப அலர்ட் ஆகிடணும், திரும்ப திரும்ப அதே வேலையை நம்ம பண்ணக்கூடாது. இதெல்லாம் நமக்கு நாமே பண்ணிக்கக்கூடிய மிஸ்டேக், இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். இது இல்லாமல் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறதுக்கு, நம்மளுடைய பானையை ஓட்ட போடுறதுக்கு யார் யாரெல்லாம் வராங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் இவ்வளோ சம்பளம் வாங்குகிறேன், எனக்கு இவ்வளோ வருது, அவ்வளோ வருது, எனக்கு ஒரு இன்சென்டிவ் வரும், போனஸ் வரும், இது எல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகுன்னா,
அந்த நம்ம பானைக்குள்ளே இருக்கிற தண்ணிக்கு மற்றவங்க எல்லாம் பிளான் போட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஒய்ஃப் ஒன்று திங்க் பண்ணுவாங்க, அம்மா ஒன்று திங்க் பண்ணுவாங்க, அப்பா ஒன்று திங்க் பண்ணுவாங்க, குழந்தைங்க ஒன்று திங்க் பண்ணோம், அப்பாட்ட சொல்லி இது வாங்கிக்கலாம், அது வாங்கி கொடுக்கலனாலும் பெரிய பிரச்சனை. அப்போது நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அது நமக்குள்ளார இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுடைய மண்பானை சேஃப். நல்லா புரிஞ்சுக்கிங்க, இதெல்லாம் ஒரு பெருமை அப்படின்னு நம்ம வெளியே சொன்னோம் அப்படின்னம்னா, நம்மளுடைய பணத்துக்கு வெளியே இருக்கிறவங்க கணக்கு போட ஆரம்பித்தாங்க அப்படின்னா எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தாது. வெளிநாட்டில் போய் நான் சம்பாதிக்கிறேன்னு நீங்கள் சொல்லுங்கள், ரொம்ப பெருமையான விஷயம். ஆனால் அடுத்த கேள்வி கேட்பான், எனக்காக என்ன வாங்கிட்டு வந்த? பத்து பேர் இருப்பான் நம்ம நண்பர்கள், பதினோராவது தான் அவனை பற்றி நமக்கு தெரியவே தெரியாது, என்னெல்லாம் நீ மறந்துட்டியான்னு அவன் ஒருத்தன் வருவான், இல்லை ஒருத்தன் கோவிச்சிட்டு போவான். இதெல்லாம் என்ன ஆகும்? இது வந்து நமக்கு பெருமைன்னு நம்ம நினைக்கிற எல்லாமே நமக்கு ப்ராப்ளமாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால், மற்றவர்கள் நம்மளை வச்சு கணக்கு போடுறதுக்கு நம்ம மற்றவங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இதனால் அவங்களுடைய லைஃப்பும் கெட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பை நம்ம கொடுக்கவே கூடாது. அடுத்தது பார்த்திங்கன்னா, அவுட் சைட் சர்க்கம்ஸ்டன்சஸ், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், அவங்ககிட்டலாம் போய் நம்ம என்கிட்ட இது இருக்குது அது இருக்குது, நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன், நான் இவ்வளோ திறமையானவன், இவ்வளோ பணம் இருக்குது, இதெல்லாம் சொல்கிறதுனால பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. நம்ம பாட்டி ஏற்கனவே சொல்லிட்டாங்க, உடையது விளம்பேல், உங்ககிட்ட இருக்கிறது ஒன்றுதாகவே இருக்கட்டும், என்கிட்ட இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி யார்கிட்டையும் தயவு செஞ்சு சொல்லாத. உன்னை மனிதனாக, வெற்று மனிதனாக யாரெல்லாம் மதிக்கிறாங்களோ அவங்க கூட நீ வாழ்க்கையை நடத்து போதும், நீ சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்மளை சுற்றி நிறைய கம்பெனிஸ் இருக்குது, அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு பொருளையும் வாங்குகிறோம், அதை உபயோகப்படுத்துகிறோம், நம்மளுடைய லைஃபே அப்படி தான் ரன் ஆகுது. ஆனால் நீங்கள் போனீங்கன்னா பொருளை தேடுங்க, குவாலிட்டியான பொருள்னு சொல்லி ஒரு விஷயத்துக்கு கூட இன்னொரு விஷயத்தை அட்டாச் யார் பண்ணுறாங்களோ அவங்க அதனுடைய விலையை ஏற்றுறாங்க அப்படின்னு அர்த்தம், நம்மளை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு ஹோட்டலில் தங்கினோம்னா 500 ரூபா, இதே 3-star ஹோட்டலில் போய் தங்கினோம்னா 2000 ரூபா. இது ரெண்டும் என்னங்க வித்தியாசம்? நம்ம வந்து ஒரு வெளியூருக்கு போகிறோம், ஒரு நாள் தங்குறோம், நம்ம போன பர்பஸ் வேறு, நம்ம சொகுசாக தங்கிறதுக்காக போகலை, ஆனால் குவாலிட்டியாக இருக்கணும்னு நம்ம போனோம் அப்படின்னா 1500 ரூபா லாஸ். இது சும்மா சிம்பிள். இதே 5-star போனோம்னா அது 5000 ரூபாம்பான். அப்போ 500 ரூபாயிலையும் ஒரு இடத்துல தங்க முடியும், 5000 ரூபாயிலையும் ஒரு இடத்துல தங்க முடியும். இதெல்லாம் என்ன அப்படின்னா, குவாலிட்டிங்கிற ஒரே ஒரு பேரை சொல்லி என்ன பண்ணுவாங்க, விலையை ஏற்றுவாங்க. நம்ம என்ன சொல்லணும், சார் குவாலிட்டியாக இல்லையான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன், நான் தங்குறதுக்கு இடம் வேணும். அதுக்கு என்ன, குவாலிட்டியாக இல்லையான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன், உன்னுடைய இந்த பொருளுக்கு என்ன விலை, இது நம்ம கேட்கணும். இதை கேட்டோம்னாவே கண்டிப்பாக கொஞ்ச நாள் சிரமம் கூட இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குவாலிட்டியான ஒரு விஷயமே சீப்பான ஒரு மோஸ்ட் அஃபோர்டபுளாக நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸுக்கெலாம் இன்றைக்கி நிறைய செலவு பண்ணிகிட்ருக்கோம், டாக்டர்ஸுக்கு நிறைய செலவு பண்ணிகிட்ருக்கோம், அவங்க சொல்கிறது என்ன, குவாலிட்டி. இன்னொன்று, எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, ஜாப், சார் எங்கள்கிட்ட படித்தா உடனே கேம்பஸ் இன்டர்வியூ. நான் என்ன சொல்கிறேன், கேம்பஸ் இன்டர்வியூங்கிறது வெளியிருந்து ஒருத்தர் வராரு, எதேச்சியாக வராரு, அவ்வளவுதான். இவர் கம்பெனியை உருவாக்கி அவர் கேம்பஸ் இன்டர்வியூ உருவாக்கலை, நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனுக்கு போகிறதுக்கு உண்டான ஒரே பர்பஸ் என்ன அப்படின்னா, படிக்கிறதுக்கு, அறிவை வளர்த்துருக்கிறதுக்கு தான். அறிவை கொடுக்கறதுக்கு, ஒரு புக்கை படித்து சொல்கிறதுக்கு எவ்வளோ சார்ஜின்றது தான் நம்ம கேட்கணுமே ஒழிய, அப்படி அதுக்குண்டான காலேஜஸும் இருக்குது, நல்ல காலேஜஸ்லாம் இருக்குது. அந்த காலேஜில் போய் சேர்ந்தோம்னா நமக்கு விலை கம்மி. அப்படி இல்லாமல் இங்கே போனோம்னா கேம்பஸ் இன்டர்வியூ வருது அப்படின்னா 50,000 வருஷத்துக்கு செலவு பண்ணுற இடத்துல 5 லட்சம் ரூபா செலவு பண்ண சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான சர்க்கம்ஸ்டன்சஸ் வரும். அப்போது இதிலிருந்துலாம் நம்மளை காப்பாற்றிக்கணுன்னா ரெண்டு விஷயம் நம்மளுக்கு உதவி செய்யும். ஒன்று, நம்மளுடைய பட்ஜெட் ஓரியன்ட் லைஃப். நான் பட்ஜெட் போட்டு இதுக்குள்ளார தான் நான் நடக்கணும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா எப்பேற்பட்ட குவாலிட்டி, எப்பேற்பட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கெல்லாம் மயங்க மாட்டோம். ஏன்னா இதே பாருங்கள், நிறைய பேருடைய லைஃப்பில் நடந்திருக்கு, 50 பேருக்கு வந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் ஆர்டர் கொடுக்குறான் போகிறான், அதில் 5 பேர் மட்டும் வச்சுக்கிட்டு 6 மாதத்தில் 45 பேரை வெளியே அனுப்பிச்சிக்கிட்டுருக்கான். அப்போது அதை பேஸ் பண்ணி வெளியே வந்துட்டவங்களுக்கு எவ்வளோ லாஸ்ன்னு பாருங்கள். அவன் இன்னொரு இடத்துல எப்படி வேலைக்கு போகிறது, இன்னும் 5 லட்சம் ரூபா செலவு பண்ணுவானா? இல்லை. அப்போ நம்ம ஏமாறக்கூடாது. நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னம்னா படிப்புக்கு எவ்வளவு செலவு, அதை தான் நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்.
ஸோ அப்போ பட்ஜெட் பண்ணி நம்ம இதுக்குள்ளார நம்ம வாழ்க்கையை நடத்தலாம், அதுக்குள்ளார பெஸ்ட்டு எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி அங்கே போய் நம்ம படிக்கலாம், இல்லை ஒரு பொருளை வாங்கலாம் அப்படின்னு இருக்கும்போது நமக்கு நம்மளுடைய பானையை ரொம்ப சேஃபாக வச்சுருக்கோன்னு அர்த்தம். இன்னொரு விஷயம் நமக்கு ஹெல்ப் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். இந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கிற கான்செப்ட் அதை நம்ம ஒவ்வொருத்தரும் புரிஞ்சு அதை நாங்கள் சொல்லி கொடுக்குற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக நம்மளுடைய மண்பானை ரொம்ப சேஃபாக கடைசி காலம் வரைக்கும் நம்மளை வந்து காப்பாற்றும். அப்படி இல்லைன்னா நம்மளும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். இதை புரிஞ்சிக்கங்க, இதை நிறைய திங்க் பண்ணுங்கள். நம்ம ஏதாவது தப்பு பண்ணுறோமா, இந்த இதில் ஏதாவது பாயிண்ட் நம்ம பண்ணுறோமா, இதெல்லாம் நம்ம ரொம்ப யோசனை பண்ணுங்கள். நீங்கள் ஒரு விஷயத்தை டீப்பாக திங்க் பண்ணும்போதே அது அந்த கெட்ட பழக்கம் நம்மளை விட்டு போயிடும். ஓ இதில் இவ்வளோ நல்லது கெட்டதெல்லாம் இருக்குதுன்னு நீங்கள் ஒரு டீப்பாக திங்க் பண்ணும், ஒரு விஷயத்தை எடுத்து அனலைஸ் பண்ணும்போது நிச்சயமாக அது நம்மளை விட்டு, அது கெட்டதாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளை விட்டு போயிடும். சரிங்களா, இந்த மண்பானை பிரின்சிபல், மண்பானை தத்துவத்தை உங்களுடைய வாழ்க்கையில் இன்னையிலேருந்தே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய லைஃப்பில் மாற்றம் கிடைக்கும். அடுத்ததாக நம்ம அடுத்த என்னன்றதை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். வாங்க, தேங்க்யூ. எக்ஸலண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க. மேலும் எங்களுடைய அனைத்து கோர்ஸ் என்னென்ன வச்சுருக்கோன்றதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக படிங்க. தேங்க்யூ.